கொரோனா இரண்டாவது அலையிலிருந்து மக்களை காக்க திமுக வேட்பாளர்கள் நிர்வாகிகள் கபசுர குடிநீர் விநியோகிக்கும்படி அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று முதல் அலையின் போது திமுக சார்பில் ஒன்றிணைவோம் வாத்திட்டத்தின் மூலம் மக்கள் பணிகளை மேற்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாவது தொடங்கியதும் தாம் கேட்டுக் போல திமுக நிர்வாகிகள் கவசர குடிநீர் வழங்குதல் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதையும் ஸ்டாலின் அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட முடியாத நிலை இருந்தது இதற்காக திமுக முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் வேட்பாளர்கள் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட ஆட்சேபம் இல்லை என்று கூறியுள்ளது ஆகவே திமுக வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களாக உள்ள மாவட்ட செயலாளர்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் பணிகளில் ஈடுபடும்படி ஸ்டாலின் அறிக்கையின் வாயிலாக அறிவுறுத்தியுள்ளார் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களை தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதோடு அரசு கூறியுள்ள விதிமுறைகளை கடைபிடித்து பொதுமக்கள் அனைவருக்கும் கபசுர குடிநீர் வழங்குமாறு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்